இவங்க சொன்னது மிக இல்லை, கொஞ்சம் சுழன்று சுழன்று தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. படத்தில் கூட என்ன இவ்வளோ வேலை வாங்கலை அவர். இப்போ கூட நான் இங்கே சொன்ன நேரத்துக்கு வர முடியாமல் போனதுக்கு இந்த மாநகரம் தான் காரணம். ஏன்னா நான் ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம்னு நினச்சி இவிபியிலேருந்து புறப்பட்டால் 1:45 மணி நேரம் ஆயிடுச்சு. முதலில் உங்களை காக்க வைத்ததற்காக மன்னிப்பு கூறிக்கொள்கிறேன். 4 வருடம் எனது ரசிகர்களை காக்க வைத்ததற்காக அவர்களிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என் பேச்சை துவங்குகிறேன். முக்கியமாக விக்ரம் படம் மக்களிடத்தில் ரிலீஸுக்கு முன்பாகவே கொண்டு சேர்த்த உங்களுக்கு நன்றி சொல்லாமல் இந்த விழாவை துவங்க இயலாது. அது மட்டுமல்ல, இவங்க பல ஊர் பெயர்கள் சொன்னாங்க, பல ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட்டில் நம்ம பத்திரிகையாளர்களை பார்த்து உங்களிடம் விடைபெற்று கொண்டு வென்று வா என்று நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அங்கே செல்வதற்காகத்தான் இதை இந்த ஏற்பாடு. உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம் மீண்டும் வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் படத்தை பார்த்ததுனால. அதனால் மறுபடியும் சந்திப்போம். இந்த சந்திப்பு விக்ரம் பற்றியானது. வேறு சில கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கும் பட்சத்தில் இந்த ரோட்லேருந்து அப்படியே போய் லெஃப்டில் திரும்பினா எல்டான்ஸ் ரோடு இருக்குது, அங்கே வந்தால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம எப்பவும் பேசுகிற மாதிரி பதில் சொல்லலாம். இது விக்ரம் விழாவாகவே நிறைவேற்றி தர வேண்டியது நமது கடமை. இங்கே கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்ரீ கற்பகா விநாயகா ஃபிலிம் சர்க்கியூட் மிஸ்டர் எஸ்பி ராமசாமி சன், மிஸ்டர் அஸ்வின் அண்ட் மிஸ்டர் ரமேஷ் சன்ஸ் இங்கே வந்திருக்காங்க. தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சிரேஷ்ட் மூவிஸ் மிஸ்டர் என் சுதாகர் ரெட்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னிடம் செய்தி சொன்னார்கள், அங்கே ஆந்திராவில் 400 தியேட்டருக்கு குறையாமல் ரிலீஸ் செய்வதாக இருக்கிறோம் என்று. அவருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு நன்றி சொன்னால் அந்நியப்பட்டு போவார், வருத்தப்படுவார் என்பதனால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். அதை வேறு விதமாக சொல்லிக்கொள்ளலாம் என்பதனால் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான். டெல்லி, கொச்சின், மும்பை, கோலாலம்பூர், ஹைதராபாத், பெங்களூர் இங்கெல்லாம் செல்வதாக இருக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. நிறைவேற்றக்கூடிய திட்டம் என்று நம்பிக்கொண்டு தான் போட்டிருக்கிறோம். பார்ப்போம். இப்போ வர்றதுக்கு ஒரு 1:45 லேட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ளைட்டு மிஸ் ஆச்சுன்னா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. இங்கே பிஆர்ஓக்கள் என்று தனியாக படத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும் டைமண்ட் பாபு அவர்களை. ஆனால் பல பேர் நாங்கள் கேட்காமலே சம்பளம் வாங்காமலே இந்த படத்துக்கு பிஆர்ஓவாக வந்திருக்காங்க நல்ல விதத்தில். நான் முந்தியெல்லாம் கிண்டல் அடிப்பேன், எங்களை திட்டுறவங்கள்லாம் பிஆர்ஓன்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பலர், ஊடகத்திலும் சரி யூடியூபிலும் சரி இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, விடாமல் தொடர்ந்து நல்லது பேசி கொண்டிருக்கிறார்கள். என் வருகையை அன்புடன், ஆவலுடன் என்பதை விட அன்புடன் எதிர்பார்க்கிறார்கள் என்பதுதான் என் மனதிற்கு நிறைவாக இருக்கிறது. டைமண்ட் பாபு அவர்களுக்கு தனி வாழ்த்து சொல்ல வேண்டிய தருணம் இது. 600 படங்களுக்கு பிஆர்ஓவாக இருந்திருக்கிறார். அப்பா சேர்த்து வச்ச சொத்து இந்த கணக்கில் வராது, இது இவர் சேர்த்தது. அதற்கு வாழ்த்துக்கள். அவங்க அப்பா கூடயும் நான் வேலை செஞ்சுருக்கேன். இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை அண்ணன் தம்பி என்று எனக்கு தெரியும். புதிதாக வந்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் தான். பழைய ஆட்கள்லாம் எல்லாம் இருக்காங்க, இங்கே நிறையா பேர் இருக்காங்க. முகத்தை பார்த்தாலே அடையாளம் தெரிஞ்சு சௌக்கியமானு கேட்குற அளவுக்கு நட்பு எங்களுக்குள் இருக்கிறது. நடுவில் ஒரு 4 வருடம் அப்பவும் கூடவே வந்தாங்க அவங்க, சினிமா பத்திரிகையாளர்னு இல்லாமல் அவங்களும் எங்களோட சேர்ந்து அரசியல் பேசினாங்க. அவர்களுக்கும் நன்றி. நாங்கள் ஒரு நல்ல படத்தை எடுக்க முயற்சித்திருக்கிறோம், அதில் ஓரளவு வெற்றி பெற்று விட்டதாகவும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதை மக்களிடம் ஏற்கனவே படம் பார்க்காமலே கொண்டு சேர்த்த நீங்கள் படத்தையும் பார்த்துவிட்டு நல்லபடி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நான் பணத்தை எல்லாம் எங்கே போடுவேன் அப்படின்னு தெரியும் அப்படின்னு எல்லாரும் கைத்தட்டினாங்க.
மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையும் இருக்குது, அங்கேயும் போகும் பணம். அதையும் நான் சினிமாலேயே போடுறது போக வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு அடிக்கடி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ஒரு ஒரு கட்டடம், மால், கடை, வாடகைக்கு விடக்கூடிய கடை, இந்த மாதிரிலாம் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு அது தோணலை. விவசாயிக்கு நிலத்தில் தான் அதை முதலீடு செய்ய வேண்டும் என்று தோன்றும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மற்றவங்க சொன்ன அட்வைஸை கேட்காம சினிமாலே போட்டுட்ருக்கான்னு இனி யாரும் சொல்ல முடியாது. மக்களுக்காகவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க போகிறது, அதற்கான ஆரம்பம் தான். நான் விக்கிரத்தையே அதை நினச்சித்தான் இது மாபெரும் வெற்றியாக ஆக்க வேண்டும். இதுவரை செய்யாத வியாபாரத்தை செய்து அந்த பணத்தை எங்கிட்ட வந்து பெருசாக பணம் கிடையாது, ஆனால் மக்களிடத்தில் இருக்கிறது. என்னுடைய ரசிகர்கள் நான் ஒரு ரூபா செலவு பண்ண 20 ரூபா செலவு பண்ணுவாங்க நற்பணிக்காக. அந்த 1 ரூபாயை நான் சம்பாதிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாதிரி வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சொன்னால் செய்வேன் என்பது ரசிகர்களுக்கும் தெரியும், அவர்களும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். 4 வருடம் என்கிட்ட 1 வாரத்தை பேசலை, பேசினா கோச்சுக்குவேன்னு. ஏன் இப்போ நான் செய்கிற வேலை உங்களுக்கு வேலையாக தெரியலையான்னு கோபப்படுவேங்கிறதுனால அமைதி காத்தார்கள். அந்த அமைதிக்கு நன்றி. இப்பொழுது அவர்கள் காட்டும் ஆர்வம் எல்லோருக்கும் பரவி கொண்டிருக்கிறது. தொற்று நோய் மாதிரி நல்ல நோய், ஆரோக்கியமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பை அவர்களும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. இதில் தனியாக மகேந்திரன், டிஸ்னி, என் கூட வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லலாம். அவர்கள் யார் என்பதை என் வெற்றி காட்டும். இந்த மாதிரி நல்ல கூட்டம் கூட இருந்தால் தான் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். நிம்மதியாக இருந்தால் தான் நல்ல செயல்களை செய்ய முடியும், உன்னிப்பாக கவனித்து வேலை பார்க்க முடியும். அதுக்கு நல்ல டீம் இருந்தாங்க. அதாவது இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லாமல் என்னை வைத்திருந்த டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் என் முகம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இந்த கோணத்தில் லைட்டு வருது, அதெல்லாம் பற்றி கவலையே பட வேணாம், அவங்க பார்த்துக்குவாங்க. இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஏய் என்னை விட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. அவருக்கெல்லாம் கிரீஷ் போன்றவர்களுக்கும், அனிருத் அவர்களுக்கும், அவர் வந்து இதுதான் முதல் படம் அல்லது 2வது படம்ங்கிற கணக்கில் அவர் வேலை செஞ்சுருக்காரு. தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு இவங்கெல்லாம், வேலையில் தூங்காமல் இப்போவும் தூங்காமல் இருக்காங்க. நல்ல உறக்கம் அவர்களுக்கு கிட்ட வேண்டும், நல்ல படங்களும் அவர்களுக்கு கிட்ட வேண்டும். இதுதான் எனக்கு நான் அவர்களுக்கு சொல்லும் வாழ்த்து. மற்றபடி ரசிகர்களுக்கு நல்ல ஒரு விருந்து காத்திருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். முதல் விஷயம், நான் சினிமாவின் ரசிகன், நல்ல சினிமா எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சினிமா எடுக்கவே ஆரம்பித்தேன். அதை இதிலும் முயன்றிருக்கிறோம். இது வேறு விதமான சினிமா, வித்தியாசமாக அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமான்னா அப்படி இருந்துச்சுன்னா அந்த சினிமாவை பார்த்துடலாமே. அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சினிமாவே எடுத்திருக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோவை பார்த்து காப்பி அடிச்சிடறாங்க, பார்த்துருங்க, கண்டிப்பாக பார்த்துருங்க. திரையில் பாருங்கள், அகண்ட திரையில் பாருங்கள். உங்கள் அகண்ட மனசை எங்களுக்கு ஏற்கனவே காட்டி விட்டீர்கள். அகண்ட திரையில் எங்கள் படத்தை உங்களுக்கு காட்ட ஒரு வாய்ப்பை தாருங்கள். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். இவங்க அப்பா காலத்துலேருந்து எனக்கு இவரை தெரியும். அதாவது பாலச்சந்திரையா அவர்களுக்கு 80வது வயது விழா, அது மனைவியோடு இருக்கும்போது நாங்கள்லாம் போய் அவர்கிட்ட வாழ்த்து பெற்றுக்கொண்டு இப்போ அவர் எதையும் எதிர்பார்த்து இப்படி சுற்றி தேடிக்கிட்டே இருக்கார். அப்புறம் இவங்க அப்பா வந்தார். அப்போ கொஞ்சம் வயது காரணமாக கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. அப்பா வந்துட்டீங்க, நீங்கள் என்னை விட வயசானவர் எனக்கு தெரியணும். அவர் காலில் விழுந்தோன்னு பாலச்சந்தர் இவங்க அப்பா காலில் விழுந்ததை நான் பார்த்து வியந்தேன். அதாவது பேர் தெரியாத நடிகனாக இருந்தபோது எனக்கு ஃபோட்டோ வேணும், இல்லை ஏதாவது என்னை பற்றி செய்தி வரணும், நான் நடித்த படம் எனக்கே மறந்துருந்தாலும் அந்த வருஷம் நான் என்ன படத்தில் நடித்தேன்னு இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தெரியும். அந்த மாதிரி ஆர்கைவிங் மனசு இன்றைக்கி எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இருந்தால் சந்தோஷம். அவருடைய மகன் அவருக்கு செய்யும் பாராட்டு விழாவாகவும் நினைத்து நான் இதை செய்கிறேன். அவர் அந்த பாராட்டெலாம் வாங்கிக்கல, அவர் வேலையை செஞ்சுட்டு போயிட்டார்.